Next, firstly, second question passes through the point 2, minus 3 and symmetric about y-axis. The condition is that we have to find the parabola 2, minus 3 is a point about symmetric about y-axis. Symmetric about y-axis, we have to draw a parabola diagram. This is y-axis, y-dash, x, x dash, அது வந்து சிமெட்ரிக் எபோட் ஒய் ஆக்சிஸ்னா ஒன்று ஓப்பன் அப்போட இருக்கணும் அல்லது ஓப்பன் டவுனோட இருக்கணும், அதாவது ஒய் ஆக்சிஸ் மேலே இருந்தால் தான் அது சிமெட்ரிக்காக இருக்கும். இப்போ 2, -3 பாயிண்ட் எந்த இடத்துல வரும் பார்த்தாக்கா 2, -3 இந்த இடத்துல வரும். இந்த பாயிண்ட் வழியாக நாம் ட்ரா பண்ணக்கூடிய பாரபோலா போகுது. இது ஃபோக்கஸோ அல்லது வெர்டெக்ஸோ கிடையாது. நாம் ட்ரா பண்ணக்கூடிய பாரபோலா வந்து அந்த பாயிண்ட் வழியாக போகுது. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய பாரபோலா வந்து இந்த பாரபோலோட ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணும். ஜென்ரலாக ஓப்பன் டவுன்வோர்டாக இருக்கும் பொழுது ஃப்ரம் டயக்ராம் பாரபோலா ஓப்பன் டவுன்வோர்ட். அப்போ ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4ay. வெர்டெக்ஸ் பாயிண்ட் 0, 0 தான், அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4ay-னா இந்த ஏ பாயிண்ட் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். இந்த 2, -3 வழி அந்த பாரபோலா போகிறதுனால அதை அங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். திஸ் பாரபோலா பாசஸ் த்ரோ 2, -3. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 2-ம் ஒய்க்கு பதிலாக மைனஸ் 3-ம் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இங்கே 2² வரும், மைனஸ் 4ஏ, ஒய் வேல்யூ வந்து -3 வரும். அப்போ 4 ஈக்குவல் டு 12ஏ, ஏ ஈக்குவல் டு 4/12. திஸ் இம்ப்ளைஸ் கேன்சல் பண்ணால் 1/3 வரும். 1/3 அங்கே சப்ஸ்டிட் பண்ணாக்கா இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கிங்க. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4, ஏ வேல்யூ 1/3, ஒய் இந்த பக்கம் வந்தால் 3x² ஈக்குவல் டு மைனஸ் 4y. இதுதான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன் நம்பர் 3. வெர்டெக்ஸ் வந்து 1, -2. ஃபோக்கஸ் வந்து 4, -2. கொடுத்துருக்கூடிய கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம ரஃபாக ஒரு டயக்ராம் போடலாம். -1, -2. இது வந்து எக்ஸ் ஆக்ஸில் 1, இது ஒய் ஆக்ஸில் -2, இந்த இடத்துல வச்சுக்கலாம். இதுதான் வெர்டெக்ஸ் பாயிண்ட் வி. ஃபோக்கஸ் வந்து எக்ஸ் ஆக்ஸில் 4, -2. இது வந்து ஃபோக்கஸ். நாம் ஏற்கனவே டயக்ராம் பார்த்துருப்போம் பாரபோலாவில். எப்போவுமே ஃபோக்கஸ் வந்து பாரபோலாக்குள்ளே தான் இருக்கணும். அப்போ இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல இதுதான் எக்ஸ் ஆக்சிஸு, இதுதான் ஒய் ஆக்சிஸு. இப்போ இதனுடைய ஈக்குவேஷன் வந்து ஓப்பன் ரைட் சைடு. ஜென்ரலாக வெர்டெக்ஸ் 0, 0 இருந்தாக்கா நம்ம என்ன எழுதுனாக்கா ஈக்குவேஷன் வந்து y² ஈக்குவல் டு 4ax. ஆனால் இங்கே நமக்கு வெர்டெக்ஸ் பாயிண்ட் வந்து 1, -2. அப்போ இது ஹச்சு, இது கே. இங்கே சப்ஸ்டிட் பண்ணாக்கா ஒய் ஃபார்முலா வந்து y - k² ஈக்குவல் டு 4ax - h. h, k இங்கே சப்ஸ்டிட் பண்ணும்பொழுது ஒய் மைனஸ் ஆஃப் கே இருக்கிறதுனால +2² ஈக்குவல் டு 4a·x - 1. இப்போ இதில் ஏ வேலையை கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட் பண்ணால் அது நமக்கு தேவையான இந்த பாரபோலோட ஈக்குவேஷன். ஏ வேலையை கண்டுபிடிக்கணுனாக்கா இங்கே பாருங்கள், இந்த வெர்டெக்ஸ் என்ன வரும்னாக்கா 1, -2.
ஃபோக்கஸ் வந்து 4, -2 அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் தான் நமக்கு தேவையான அந்த ஏ வேல்யூ இருக்குது. அப்போ இது 1, -2, இது 4, -2, இது வந்து இந்த இடத்துல 1 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ 2 3 தான் இங்கே இருக்கும், 1, 2, 3. அப்போ 3 யூனிட்ஸ் இருக்குது. அப்போ என்ன எழுதிக்கலாம்னா, ஃப்ரம் டயக்ராம் வி கெட் ஏ வேல்யூ 3. ஏ வேல்யூவை ஃபஸ்ட் வீக்கு சப்ஸ்ட் பண்ணுங்கள், ஒய் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 × 3 எக்ஸ் மைனஸ் 1. அப்போ ஒய் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 12 × எக்ஸ் மைனஸ் 1. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.